வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் இலங்கை, சிங்கப்பூர், மலேசிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. 2021 ஜனவரி 11 திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை, இந்திய நேரப்படி. தற்பொழுது இலங்கையின் கிழக்கு பகுதி, கிழக்கு மத்திய பகுதி நெருங்கி இருக்கக்கூடிய மேலடுக்கு காற்று சுழற்சி வட இலங்கை பகுதிக்கு கனமழையை கொடுத்து வருகிறது. இப்பொழுது அதிகாலையில் அந்தளவிற்கு மழை கொடுக்காவிட்டாலும் வரும் மணி நேரங்களில் கண்டிப்பாக இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழை பெறும். இதே நேரத்தில் இலங்கையோட பிற பகுதிகளிலும், அதாவது கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, புத்தளத்திற்கு வடக்கே, அதாவது வட இலங்கை முழுவதுமே, அனுராதாபுரத்திற்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே சிறந்த மழையை இன்று 11ஆம் தேதியும் நாளை 12ஆம் தேதியும் பெறும். தெற்கு இலங்கை ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை, ஓரிடங்களில் கனமழை பெய்யும். இந்த நிகழ்வின் காரணமாக, இந்த நிகழ்வு இலங்கை கரை கடந்து, அதாவது தரையில் தொடாது, இருக்கதும் தெரியாது, போவதும் தெரியாது, காற்று அச்சுறுத்தல் எதுவும் இருக்காது, மழையை மட்டும் கொடுக்கும் அமைப்பு, மழை அமைப்பு. இது மன்னார் வளைகுடாவிற்கு, தமிழகம் இலங்கை இடைப்பட்ட பகுதிக்கு வந்து குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரும். அப்படி நகரும் பொழுது மழை பொழிவு கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்கள், அதாவது கல்முனை தொடங்கி எல்லா மாகாணங்களும், கிழக்கு கடலோரம் முழுவதும் வலுத்த மழை இருக்கும், பலத்த மழை இருக்கும். வரக்கூடிய போகி பண்டிகை 13ஆம் தேதி வரைக்கும் வலுத்த மழை இருக்கும். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மிக கனமழை இருக்கும் இன்றும் நாளையும். 13ஆம் தேதி தென் இலங்கைக்கும் மழை பரவி தொடங்கி வலுவாக விட்டுவிட்டு சில நேரங்களில் நீண்ட நேரமும் கனமழையாக இலங்கைக்கு பெய்யும். இலங்கையை பொறுத்தவரைக்கும் ஜனவரி முழுவதும் மழை இருக்குது என்று சொல்லியிருக்கிறோம். அது இடைவெளிக்கு இடையே தூறல் நனைக்கும் மழையாக. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த 11, 12, 13 மழை, அடுத்து பொங்கலுக்கும் 14ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் குமரிக்கடல், இலங்கைக்கு தெற்கு பகுதி மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி, மாலத்தீவு பகுதியில் நீடித்து கொண்டு லேசான மிதமான மழையை 14ஆம் தேதி, அதாவது போகி பண்டிகை வரைக்கும் கனமழை, போகி பண்டிகைக்கு பிறகு பொங்கல் மற்றும் ஆட்டுப்பொங்கலுக்கும் அடுத்த நாள் 16ஆம் தேதி சனிக்கிழமையும் மிதமான மழை, ஆங்காங்கே சில நேரங்களில் வலுத்த மழை, இடைவெளிக்கு பின் விட்டுவிட்டு ஆங்காங்கே பெய்யும். ஆகவே மாட்டுப்பொங்கல் வரைக்கும் சுத்தமாக இடைநிலா மழையாக இருக்கலாம். பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் அன்று, அதாவது போகி பண்டிகை வரை இடைவெளி இல்லாத தொடர் மழையாக இருக்கலாம் இலங்கைக்கு. பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல் அன்று நனைங்க மழை முதல் மிதமான மழையாக ஆங்காங்கே இருக்கும், வெயிலும் இருக்கும். அவ்வப்பொழுது வெயிலும் என்று சொல்வதை விட வெளிச்சம் இருக்கும், அப்படித்தான் சொல்ல வேண்டும். 16ஆம் தேதி சனிக்கிழமை முற்றிலுமாக இந்த சுற்றின் மழை விலகும். அன்றும் தூறல் நனைக்கும் மழைகள் காணப்படும். 16ஆம் தேதிக்கு மேல் இலங்கையில் அறுவடை பணியை தொடக்கலாம். அதற்கு இடையே அதாவது இடையிலிடையே இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெயில் வெளிச்சத்தை பயன்படுத்தி 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அறுவடையை தொடக்கலாம். அல்லது மழை இல்லாமல் செய்யக்கூடிய, மழை இல்லாத நேரங்களில் செய்யக்கூடிய பணிகளை செய்யலாம், தொடரலாம். ஆனால் ஜனவரி மாத இறுதி வரைக்கும் தூறல் நனைக்கும் மழைகள் இருக்கும். ஆனால் அது பரவலாக எல்லா இடங்களுக்கும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும்படி எதுவுமே இருக்காது. 13ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய மழை இதமாக மிதமாக இருக்கும். 16க்கு மேல் லேசாக இருக்கும். 19, 20, 21 தூறலாக இருக்கும். அதன் பிறகு இடைவெளிக்கு பின் எப்பொழுதாவது சில நாள் தூறல் மழை காணப்படும். இப்படி பிப்ரவரி 15 வரைக்குமே இந்த தூறல் மழை வாரத்திற்கு 2-3 நாள் இருக்கும். ஆனால் பெரும் இடைவெளி இருக்கும், உங்களுக்கு அச்சுறுத்தல் ஏதும் இருக்காது. அடுத்தபடியாக மலேசிய சிங்கப்பூர் வானிலை. மலேசிய சிங்கப்பூருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மிக கனமழை பெய்யும் என்று சொல்லியிருந்தோம்.
அந்த இலங்கை மலேசிய சிங்கப்பூர், அதாவது மலேசிய சிங்கப்பூருக்கு நெருங்கி கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி மலேசிய சிங்கப்பூரை நெருங்காமல் தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதியில் நீடித்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்ந்து அங்கே நீடித்து கொண்டிருப்பதன் காரணமாக அங்குள்ள மலேசியாவிற்கு சொந்தமான தீவு பகுதிகள், இந்தோனேஷிய பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக. மலேசியா சிங்கப்பூருக்கு கொடுக்க வேண்டிய மழை மலேசியாவிற்கு சொந்தமான தீவு பகுதிகளிலும் இந்தோனேஷியா தீவு பகுதிகளிலும் கனமழையை கொடுத்து வருகிறது. இருந்த போதிலும் மலேசியாவில் விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டிருக்கிறது. சிங்கப்பூரில் மழை தாக்கம் குறைந்திருக்கும் இன்று காலை. இருந்தாலும் இப்படியே நீடிக்காது. இன்று மதியம் மாலை என்பதை சொல்வதை விட மதியம் மிதமான மழை, ஓரிரு மழை வந்து பெய்துவிட்டு போகும். நாளை 12ஆம் தேதி 13ஆம் தேதி அவ்வப்பொழுது மிதமான மழை வந்து சற்று கனமழை வரை கண்டிப்பாக பெய்யும். ஆனால் அந்த மிக கனமழை என்பது கனமழையாகவும் சற்று கனமழையாகவும் தீவிரம் குறைந்து காணப்படுகிறதே தவிர மழை பொங்கல் வரை உண்டு, பொங்கலுக்கும் உண்டு, ஆனால் விட்டு அவ்வப்பொழுது வந்து பெய்யும். இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழை அல்ல. வழக்கமாக பெய்யக்கூடிய வெயிலுக்கு இடையே பெய்யக்கூடிய சிங்கப்பூர் மலேசிய மழை உங்கள் அனுபவப்பட்ட மழைதான் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த மழையே இந்த பொங்கலுக்குள் ஒரு நாள் கனமழையாக சில மணி நேரங்கள் நீடித்தென்று பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. இது இலங்கை மலேசியா சிங்கப்பூருக்கான வானிலை. நாளை காலை அறிக்கையுடன் சந்திப்போம். நன்றி.